இருக்கிறது வந்து பெரும் தவறாக ஐரோப்பிய ஒன்றியம் புலிகள் மீதான தடையை நீக்கிவிட்டது. ஐரோப்பிய நாடுகளில் புலிகள் இயக்கத்திற்கு மீதான தடை அடியோடு நீக்கப்பட்டு விட்டது. வேறும் பல நாடுகளில் புலிகள் மீதான தடை நீக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய அரசு புலிகள் மீதான தடையை நீட்டிப்பது என்பது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாததான். ஈழத்தமிழர்களின் துயரம் இன்னமும் வடியவில்லை. மேலும் மேலும் பல்வேறு கொடுமைகளுக்கு அவர்கள் அங்கே ஆளாகிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ தமிழர்களின் தேவாலயங்களில் குண்டுகள் வெடிக்கப்படுகின்றன. 2 நாட்களுக்கு முன்னாக முஸ்லீம்களின் மசூதிகளும் முஸ்லீம்களின் கடைகளும் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆக சிங்கள வெறியர்கள் தமிழர்கள் எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் என்ற காரணத்திற்காக அவர்களை ஒழித்தே தீர்வது என்று கண்ணனம் எடுத்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள். அவர்களை பாதுகாக்க வேண்டிய இராணுவமும் அரசும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு ஒரே பாதுகாவலனாக விளங்கி வந்தவர்கள் விடுதலை புலிகள். அதை அவர்கள் தேர்தல் மூலம் நிரூபித்திருக்கிறார்கள். அவர்கள் நிற்காவிட்டாலும் கூட அவர்களால் நிறுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்களின்
முழுமையான ஆதரவு பெற்ற ஒரு தேசிய இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் விளங்கி வந்தது என்பது உலகறிய நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு, உள்நோக்கத்துடன் காங்கிரஸ் அரசு விதித்த தடையவே பாஜக அரசும் நீட்டிப்பது என்பது தமிழர்களுக்கு எதிரான ஒன்று என்பதை நான் சுட்டிக்காட்டி கண்டிக்கிறேன். இந்த தடையை உடனடியாக இந்திய அரசு விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு நிறுவனங்கள்